தேவன் ஆவியாக இருக்கிறார். அவரை தொழுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுகொள்ள வேண்டும். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் இயேசு சுவாமி, இந்த புதிய ஞாயிற்றுக்கிழமை நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கிருபை, உம்முடைய பிரசன்னம் எங்களோடு இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். உம்முடைய கிருபையும் பிரசன்னமும் எங்களோடு கூட இருக்கும்னு சொல்லி ஜெபிக்கிறோம். இந்த நாளில் ஆண்டவரே, நாங்கள் பாடுகிற பாடல்கள், ஏறெடுக்கிற ஜெபங்கள், ஆண்டவரே எங்களுடைய சிந்தனைகள், தியானங்கள் எல்லாவற்றையும் எங்களுக்கு நீர் ஆசீர்வதித்து தர வேண்டும் சொல்லி ஜெபிக்கிறோம். உம்முடைய பிரசன்னம் கிருபை எங்களோடு கூட இருப்பதாக. ஆண்டவரே, இந்த ஆராதனை 6 முதல் முடி வரைக்கும் நீர் எங்களோடு இருந்தரலாம், எங்களை வழி நடத்திடலாம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். நாம் யாவரும் சர்வலோகாதிபா நமஸ்காரம் என்ற பாடலை பாடுவோம். சர்வலோகாதிபா நமஸ்காரம், சர்வ சிருஷ்டிகனே நமஸ்காரம், தரை கடல் உயிர்வான் சகலமும் படைத்த தயாபர பிதாவே நமஸ்காரம், தரை கடல் உயிர்வான் சகலமும் படைத்த தயாபர பிதாவே நமஸ்காரம், திரு அவதாரா நமஸ்காரம், ஜகத்திரட்சகனே நமஸ்காரம், தரணியின் மனுடர் உயிரடைந்தோங்க தருவினில் மாண்டோய் நமஸ்காரம், தரணியின் மனுடர் உயிரடைந்தோங்க தருவினில் மாண்டோய் நமஸ்காரம், பரிசுத்த ஆவி நமஸ்காரம், பரமசர்குருவே நமஸ்காரம், அருபியாயடியார் அகத்தினில் வசிக்கும் அரிய சித்தே சதா நமஸ்காரம், அருபியாயடியார் அகத்தினில் வசிக்கும் அரிய சித்தே சதா நமஸ்காரம், மூத்தொழிலோனே நமஸ்காரம், மூன்றிலொன்றோனே நமஸ்காரம், கர்த்தாதி கர்த்தா கருணா சமுத்ரா நித்ய த்ரியேகா நமஸ்காரம், கர்த்தாதி கர்த்தா கருணா சமுத்ரா நித்ய த்ரியேகா நமஸ்காரம், சர்வலோகாதிபா நமஸ்காரம், சர்வ சிருஷ்டிகனே நமஸ்காரம், தரை கடல் உயிர்வான் சகலமும் படைத்த தயாபர பிதாவே நமஸ்காரம், தரை கடல் உயிர்வான் சகலமும் படைத்த தயாபர பிதாவே நமஸ்காரம். ஆண்டவுடைய கரத்தில் நம்மை அர்ப்பணிப்போம், ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் நம்மை பரிசுத்தப்படுத்தும்படியாய், தூய்மைப்படுத்தும்படியாய், ஆண்டவர் நமக்கு இறங்கும்படியாய், ஆண்டவரே நான் பாவி, ஆண்டவரே என்னுடைய குற்றங்கள் உண்டு, குறைகள் உண்டு, என்னை மன்னியும் என்ற ஜெபத்தோடு கூட ஆண்டவுடைய சமூகத்தில் வருகிறோம். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் என்று வேதம் சொல்கிறது. வீட்டில் இருந்தாலும் ஆலயத்தில் இருந்தாலும் ஆண்டவுடைய சமூகத்தில் நாம் இருக்கிறோம் என்பதை உணர்ந்து, ஆண்டவரே எங்களை மன்னியும், என்னை மன்னியும், என்னை பரிசுத்தப்படுத்தும், தகுதிப்படுத்தும், தூய்மைப்படுத்தும் என்ற எண்ணத்தோடு கூட ஆண்டவுடைய சமூகத்தில் வருவோம். இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனம் இறங்கும் என்ற பாடலை நான் பாடி ஆண்டவுடைய சமூகத்தில் நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். இயேசுவே என் தெய்வமே, என்மேல் மனமிறங்கும், இயேசுவே என் தெய்வமே, என்மேல் மனமிறங்கும், நான் பாவம் செய்தேன்
உம்மை நோக செய்தேன், உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தேன். நான் பாவம் செய்தேன், உம்மை நோக செய்தேன், உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தேன். என்னை மன்னியும் தெய்வமே, இந்த ஒரு விசை மன்னியுமே. இயேசுவே என் தெய்வமே, என்மேல் மனமிறங்கும். உம்மை மறுதலித்தேன், பின் வாங்கி போனேன், உம் வல்லமை இழந்தேன் ஐயா. உம்மை மறுதலித்தேன், பின் வாங்கி போனேன், உம் வல்லமை இழந்தேன் ஐயா. என்னை மன்னியும் தெய்வமே, இந்த ஒரு விசை மன்னியுமே. இயேசுவே என் தெய்வமே, என்மேல் மனமிறங்கும். முள்முடி தாங்கி ஐயா காயப்பட்டீர், நீர் எனக்காக பலியானீர். முள்முடி தாங்கி ஐயா காயப்பட்டீர், நீர் எனக்காக பலியானீர். உம் இரத்தத்தால் கழுவிவிடும், உம் இரத்தத்தால் கழுவிவிடும். இயேசுவே என் தெய்வமே, என்மேல் மனமிறங்கும். துன்ப வேளையிலே மனம் துவண்டு போனேன், உம்மை நினையாது தூரம் போனேன். துன்ப வேளையிலே மனம் துவண்டு போனேன், உம்மை நினையாது தூரம் போனேன். என்னை மன்னியும் தெய்வமே, இந்த ஒரு விசை மன்னியுமே. இயேசுவே என் தெய்வமே, என்மேல் மனமிறங்கும். அநியாயம் செய்தேன், கடும் கோபம் கொண்டேன், பிறர் வாழ்வை கெடுத்தேன் ஐயா. அநியாயம் செய்தேன், கடும் கோபம் கொண்டேன், பிறர் வாழ்வை கெடுத்தேன் ஐயா. என்னை மன்னியும் தெய்வமே, இந்த ஒரு விசை மன்னியுமே. இயேசுவே என் தெய்வமே, என்மேல் மனமிறங்கும். இயேசுவே என் தெய்வமே, என்மேல் மனமிறங்கும். ஆண்டவர் நம்மை தலை நிமிர செய்கிறவராக இருக்கிறார். ஆண்டவருடைய கரத்தில் நம்மை ஒப்பு கொடுக்கும்போது ஆண்டவர் நம்மை தலை நிமிர செய்கிறவர். எந்த விதத்திலும் நம்மை தள்ளாதவர், நம்மை விட்டு கொடுக்காத ஒரு ஆண்டவர். எல்லா சமயத்திலும் நம்மை வழி நடத்துகிறவர், அன்பாய் அரவணைக்கிறவர், ஆசீர்வதிக்கிறவர். நாம் தலை குனிவதில் அவர் சந்தோஷப்படுவதில்லை. அவர் நம்மை தலை நிமிர செய்கிற ஆண்டவராக இருக்கிறார். தகப்பனே, தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. பாடலை பாடுவோம்.
தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவர் நீரே தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவர் நீரே கேடகம் நீரே மைமையும் நீரே தலை நிமிர செய்பவர் நீரே கேடகம் நீரே மகிமையும் நீரே தலை நிமிர செய்பவர் நீரே தலை நிமிர செய்பவர் நீரே தலை நிமிர செய்பவர் நீரே தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவர் நீரே எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டன எதிர்த்தெழுவோர் எத்துணையாய் மிகுந்துவிட்டனர் எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டனர் எதிர்த்தெழுவோர் எத்துணையாய் மிகுந்துவிட்டனர் ஆனாலும் சோர்ந்து போவதில்லை தளர்ந்து விடுவதில்லை சோர்ந்து போவதில்லை தளர்ந்து விடுவதில்லை தகப்பன் நீர் தாங்குகிறீர் என்னை தள்ளாடவிடமாட்டீர் தகப்பன் நீர் தாங்குகிறீர் என்னை தள்ளாடவிடமாட்டீர் கேடகம் நீரே மகிமையும் நீரே தலை நிமிர செய்பவர் நீரே கேடகம் நீரே மகிமையும் நீரே தலை நிமிர செய்பவர் நீரே தலை நிமிர செய்பவர் நீரே தலை நிமிர செய்பவர் நீரே படுத்துறங்கி மகிழ்வுடனே விழித்தெழுவேன் ஏனெனில் கர்த்தர் என்னை ஆதரிக்கின்றீர் படுத்துறங்கி மகிழ்வுடனே விழித்தெழுவேன் ஏனெனில் கர்த்தர் என்னை ஆதரிக்கின்றீர் அச்சமில்லையே கலக்கமில்லையே அச்சமில்லையே கலக்கமில்லையே வெற்றி தரும் கர்த்தர் என்னோடு தோல்வி என்றும் எனக்கில்லையே வெற்றி தரும் கர்த்தர் என்னோடு தோல்வி என்றும் எனக்கில்லையே கேடகம் நீரே மகிமையும் நீரே தலை நிமிர செய்பவர் நீரே கேடகம் நீரே மகிமையும் நீரே தலை நிமிர செய்பவர் நீரே தலை நிமிர செய்பவர் நீரே தலை நிமிர செய்பவர் நீரே ஒன்றுக்கும் நான் கலங்காமல் ஸ்தோத்தரிப்பேன் அறிவு கெட்டா பேர் அமைதி பாதுகாக்குதே ஒன்றுக்கும் நான் கலங்காமல் ஸ்தோத்தரிப்பேன் அறிவு கெட்டா பேர் அமைதி பாதுகாக்குதே நீர் விரும்பத்தக்கவை தூய்மையானவை நீர் விரும்பத்தக்கவை தூய்மையானவை அவைகளையே தியானம் செய்கிறேன் தினம் அறிக்கை செய்து ஜெயம் எடுப்பேன் அவைகளையே தியானம் செய்கிறேன் தினம் அறிக்கை செய்து ஜெயம் எடுப்பேன் கேடகம் நீரே மகிமையும் நீரே தலை நிமிர செய்பவர் நீரே கேடகம் நீரே மகிமையும் நீரே தலை நிமிர செய்பவர் நீரே தலை நிமிர செய்பவர் நீரே தலை நிமிர
செய்பவர் நீரே. தகப்பனே தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. ஆண்டவருடைய வருகை சீக்கிரமாக இருக்கிறது. வருகையின் நாட்களை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் சீக்கிரமாக வருகிறேன் என்று சொன்னார். இந்த நாட்களில் ஆண்டவர் சொன்ன அடையாளங்கள் எல்லாம் நிறைவேறி கொண்டிருக்கிறது உலகத்தில். தேவதூதர்களுடைய கால சத்தம் முழங்க ஆண்டவர் வரும் வேளை வந்து கொண்டிருக்கிறது. நாம் ஆயத்தமாக இருக்கிறோமா? ஆண்டவரே, நான் ஆயத்தப்படுகிறேன், என்னை ஆயத்தப்படுத்தும் என்ற ஜெபத்தோடு கூட நாம் இந்த பாடலை பாடுவோம். ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறவர்கள், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்கள், ஆண்டவருக்காக வாழ்கிறவர்கள், நாம் சந்தோஷமாய் அவரை எதிர்கொள்ளும் நாள் வந்து கொண்டிருக்கிறது. எக்கால சத்தம் வானில் துணித்திடவே எம் இயேசு மகாராஜனே வந்திடுவார். கால சத்தம் வானில் தொனித்திடவே எம் இயேசு மகாராஜனே வந்திடுவார். எக்கால சத்தம் வானில் தொனித்திடவே எம் இயேசு மகாராஜனே வந்திடுவார். அந்த நாள் மிக சமீபமே, சுத்தர்கள் யாவரும் சேர்ந்திடவே. அந்த நாள் மிக சமீபமே, சுத்தர்கள் யாவரும் சேர்ந்திடவே. தேவய காலம் வானில் முழங்க தேவாதி தேவனை சந்திப்போமே. தேவய காலம் வானில் முழங்க தேவாதி தேவனை சந்திப்போமே. எக்கால சத்தம் வானில் தொனித்திடவே எம் இயேசு மகாராஜனே வந்திடுவார். வானமும் பூமியும் மாறிடினும் வல்லவர் வாக்குதா மாறிடாதே. வானமும் பூமியும் மாறிடினும் வல்லவர் வாக்குதா மாறிடாதே. தேவதூதர் பாடல் தொனிக்க தேவன் அவரையே தரிசிப்போமே. தேவதூதர் பாடல் தொனிக்க தேவன் அவரையே தரிசிப்போமே. எக்கால சத்தம் வானில் தொனித்திடவே எம் இயேசு மகாராஜனே வந்திடுவார். கன்னிமை நேரத்தில் மாறிடுவோம், விண்ணிலே யாவரும் சேர்ந்திடுவோம். கன்னிமை நேரத்தில் மாறிடுவோம், விண்ணிலே யாவரும் சேர்ந்திடுவோம். கண்ணீர் கவலை அங்கு இல்லை, கர்த்தாமே வெளிச்சமாவார். கண்ணீர் கவலை அங்கு இல்லை, கர்த்தர் தாமே வெளிச்சமாவார். எக்கால சத்தம் வானில் தொனித்திடவே எம் இயேசு மகாராஜனே வந்திடுவார். கர்த்தரின் வேளையை நாம் அறியோம், கர்த்தரின் சித்தமே செய்திடுவோம். கர்த்தரின் வேளையை நாம் அறியோம், கர்த்தரின் சித்தமே செய்திடுவோம். பலன்கள் யாவையும் அவரே அளிப்பார், பரமனோடென்றும் வாழ்ந்திடுவோம். பலன்கள் யாவையும் அவரே அளிப்பார், பரமனோடென்றும் வாழ்ந்திடுவோம். இக்க
காள சத்தம் வானில் தோனி திடவே எம் ஏசு மாராஜன் வந்திடுவார் இக்காள சத்தம் வானில் தோனி திடவே எம் ஏசு மாராஜன் வந்திடுவார் நம் ஆண்டவர் நம்மை மரண பரியந்தம் நடத்துகிறவர். ஒருவேளை இக்கட்டான காலகட்டங்கள் வழியாக நாம் கடந்து செல்கிறோம். நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில், குடும்ப வாழ்க்கையில் பல தேவைகள் இருக்கிறது, பல கஷ்டங்கள் பாரங்கள் இருக்கிறது. ஆனாலும் ஆண்டவர் நம்மை நடத்துவார், மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் உன் ஆதாரமே. இந்த தேவன் எந்தெந்தும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார் என்ற பாடலை நாம் உற்சாகமாய் பாடுவோம். அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் உன் ஆதாரமே. அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் உன் ஆதாரமே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் உன் ஆதாரமே. காருண்யத்தாலே இழுத்து கொண்டார் தூய தேவன்பே, காருண்யத்தாலே இழுத்து கொண்டார் தூய தேவ அன்பே. இவனாந்திரத்தில் நயம் காட்டி உன்னை இனிதாய் வருந்தி அழைத்தார். இந்த தேவ என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் உன் ஆதாரமே. கானக பாதை காரிருளில் தூய தேவ ஒளியே, கானக பாதை காரிருளில் தூய தேவ ஒளியே. அழுகை நிறைந்த பள்ளத்தாக்குகளை அரும் நீரூற்றாய் மாற்றினாரே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் உன் ஆதாரமே. கிருபை கூர்ந்து மனதுருகும் தூய தேவன்பே, கிருபை கூர்ந்து மனதுருகும் தூய தேவன்பே. உன் சமாதானத்தின் உடன்படிக்கைதனை உண்மையாய் கர்த்தர் காத்து கொள்வார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் உன் ஆதாரமே. இப்புவி யாத்திரை கடந்திடுவாய் தூய தேவதயவால், இப்புவி யாத்திரை
கடந்திடுவாய் தூய தேவதயவால். கடும் கானகத்தில் கர்த்தர் மார்பினிலே கிடைக்கும் இழைப்பாறுதலே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார் அநாதி தேவன். உன்னடைக்கலமே அவர் நித்திய புயங்கள் உன்னாதாரமே. வறண்ட வாழ்க்கை செழித்திடுதே தூய தேவருளால். வறண்ட வாழ்க்கை செழித்திடுதே தூய தேவ அருளால். நித்திய மகிழ்ச்சி தலைமேல் இருக்கும் சஞ்சலம் தவிப்பும் ஓடிப்போம். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார் அநாதி தேவன். உன்னடைக்கலமே அவர் நித்திய புயங்கள் உன்னாதாரமே. ஆனந்தம் பாடி திரும்பியேவா தூய தேவ பலத்தால். ஆனந்தம் பாடி திரும்பியேவா தூய தேவ பலத்தால். சீயோன் பர்வதம் உன்னை சேர்த்திடுவார் சந்ததம் மகிழ்ச்சி அடைவாய். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார் அநாதி தேவன். உன்னடைக்கலமே அவர் நித்திய புயங்கள் உன்னாதாரமே. அநாதி தேவன் உன்னடைக்கலமே அவர் நித்திய புயங்கள் உன்னாதாரமே. அநாதி தேவன் உன் அடைக்கலாம், அவர் நித்திய புயங்களினுடைய ஆதாரம், மரணபரியந்த நம்மை நடத்தும் ஆண்டவர். இந்த ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? ஒருவேளை சூழ்நிலை எப்படி இருக்கிறதோ, நம்முடைய தனிப்பட்ட சூழ்நிலை, தேசத்தின் சூழ்நிலை, நம்முடைய குடும்பங்களின் சூழ்நிலை, ஒருவேளை எவ்வளவு மோசமாக இருந்தாலும் பரவாயில்லை, அநாதி தேவன் என்றென்றைக்கும் அநாதியாயிருக்கிறவர், சர்வலோகத்தையும் அரசாளுகிறவர், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் படைத்தவர், என்றென்றும் நம்மோடு இருக்கிறவர், மரணபரியந்தம் நம்மை நடத்துவேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்திருக்கிறார் அந்த ஆண்டவர். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தமும் சதா நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று அவர் சொல்லுகிறார். இன்றைக்கி எந்த சூழ்நிலையில் இருக்கிறீர்களோ, எப்படிப்பட்ட சூழ்நிலையை சந்திக்கிறீர்களோ எனக்கு தெரியாது, ஆனால் ஆண்டவருக்கு தெரியும். ஆண்டவரே என்னை கண்ணோக்கி பாரும் என்று ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். நமக்காக அடிக்கப்பட்டவராய், நொறுக்கப்பட்டவராய், இரத்தம் சிந்தியவராய், மறித்து மீண்டும் உயிரோடு எழுந்த இயேசு கிறிஸ்து, அருமையான சகோதரனே, சகோதரியே, தாயே, தகப்பனே, உங்கள் மத்தியில் உங்களோடு கூட இருப்பதற்காய், உங்களை ஆசீர்வதிப்பதற்காய், உங்கள் கண்ணீரை துடைப்பதற்காய், உங்கள் வியாதிகளை சுகமாக்குவதற்காய் உங்கள் மத்தியில் இருக்கிறார். உங்களோடு கூட உங்கள் அருகிலேயே இருக்கிறார். இயேசுவே எங்கள் நடுவில் வாரும் என்று கேட்போம். யாரெல்லாம் விசுவாசத்தோடு கேட்கிறீர்களோ அவருடைய வாழ்க்கையில் இயேசு இடைபடுகிறார், தலையிடுகிறார், ஆசீர்வதிக்கிறார், கண்ணீரை துடைக்கிறார், வியாதிகளை சுகமாக்குகிறார். உங்கள் வீட்டின் சூழ்நிலையில் தலையிடும் ஆண்டவர், நாம் நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் இயேசு சுவாமி, இந்த நாளில் கூட உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வருகிறோம். நாங்கள் குற்றம் உள்ளவர்கள், நாங்கள் குறைவுள்ளவர்கள், உம்முடைய சமூகத்தில் வரக்கூடிய தகுதி எங்களுக்கு இடையே இல்லை ஆண்டவரே. ஆனாலும் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வருகிறோம் ஆண்டவரே. எங்களை நீர் கண்ணோக்கி பார்க்கும்படியாக ஜெபிக்கிறோம். எங்களுடைய குற்றம் குறையெல்லாம் நீர் மன்னிக்கும்படியாய், பரிசுத்தப்படுத்த முடியாய், தூய்மைப்படுத்த முடியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. பரிசுத்தம் உள்ள உம்முடைய சமூகத்துக்கு நாங்கள் வருகிறோம் ஐயா. எங்களை கண்ணோக்கி பாருங்க, எங்களை பரிசுத்தப்படுத்துங்க, எங்களை தகுதிப்படுத்துங்க, தூய்மைப்படுத்துங்க ஐயா. எங்களுடைய குடும்பங்களை கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரே. யாரெல்லாம்
இந்த வேளையில் ஆண்டவரே வியாதிகளோடு பலவீனங்களோடு போராடி கொண்டிருக்கிறார்களோ உம்முடைய வல்லமை இறங்குவதாக. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அவர்களை தொடும்படியாக ஜெபிக்கிறோம். விடுதலை கொடுக்கிற ஆண்டவர், வியாதிகளிலிருந்து சுகம் கொடுக்கிற ஆண்டவர், எங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்த ஆண்டவர், தன்னுடைய கடைசி சொட்டு இரத்தத்தையும் கொடுத்த ஆண்டவர் எங்கள் நடுவில் இருக்கிறார். நீர் சுகத்தையும் பலத்தையும் கொடுக்கிறவர் என்று உணர்ந்து உம்மிடத்தில் யாரெல்லாம் விசுவாசத்தோடு கேட்கிறார்களோ ஜெபிக்கிறார்களோ அவர்களை நீர் கண்ணோக்கி பார்ப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையோடு சரீரத்தில் இறங்குவதாக. ஆண்டவரே சுகத்தையும் பலத்தையும் விடுதலையும் இயேசுவின் நாமத்தில் எடுத்துக்கொள்கிறோம் பிதாவே. அதுபோல் ஆண்டவரே எந்தெந்த பிரச்சனைகள் கவலைகளோடு கூட ஆண்டவரே இருக்கிறார்களோ நீர் கண்ணோக்கி பாரும். தேவைகள் சந்திக்கப்படாமல் இருக்கிற குடும்பங்களை கண்ணோக்கி பாரும். ஆண்டவரே இந்த கடுமையான ஊரடங்கு காலத்தில் ஒருவேளை தேவைகள் சந்திக்கப்படாமல் இருக்கிற மக்களை நீர் கண்ணோக்கி பாரும். ஆண்டவருடைய தேவைகளை சந்திப்பீராக. ஆண்டவரே அவர்கள் தேவைகளை சந்திப்பீராக. அற்புதமாய் அதிசயமாய் வழி நடத்துவீராக. அதுபோல் ஆண்டவரே யாராவது மருத்துவமனையிலே ஆண்டவரே இருப்பார்கள் என்றால், ஆண்டவரே வியாதி படுக்கையில பலவீனத்தோடு ஆண்டவரே இருப்பார்கள் என்றால், இயேசுவின் வல்லமை அவருடைய சரீரத்தில் இறங்குவதாக. ஆண்டவரே உம்முடைய பலன், உம்முடைய கிருபை, உம்முடைய பிரசன்னம் ஆண்டவரே இந்த ஆள் சரீரத்தில் இறங்குவதாக. உம்முடைய வல்லமை இறங்குவதாக, உம்முடைய கிருபை இறங்குவதாக. சுகத்தையும் பலத்தையும் எடுத்துக்கொள்கிறோம் இயேசுவின் நாமத்தில். ஆண்டவரே இந்த நோயின் தாக்கம் எங்களை தாக்காதபடி காத்துக்கொள்ளும். ஒருவேளை வீட்டில் பலவீனமாக இருக்கிறவர்கள், நோயின் தாக்கத்தில் இருக்கிற ஒருவருக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே ஒருவரையும் சுகம் ஆண்டவரே கொடுத்து பலன் கொடுத்து ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் வல்லமை இறங்குவதாக. சுகத்தையும் பலத்தையும் இயேசுவின் நாமத்தில் எடுத்துக்கொள்கிறோம் ஆண்டவரே. அதுபோல் ஆண்டவரே கலக்கங்களோ கவலைகளோ பிரச்சனைகளோ எல்லாவற்றையும் எடுத்து போடும், பயங்களை எடுத்து போடும் ஆண்டவரே. குடும்பத்தில் இருக்கிற ஆண்டவரே கடினமான சூழ்நிலைகளை ஆண்டவரே சோகமான சூழ்நிலை மாற்றி போடுங்க. ஆண்டவரே கடினமான சூழ்நிலை எடுத்து போடுங்க. இயேசுவின் வல்லமை இறங்குவதாக. ஒவ்வொரு குடும்பத்திலும் ஆண்டவரே நீர் இறங்குவீராக. இயேசுவின் வல்லமை இறங்குவதாக. அந்தகார வல்லமைகள் அகன்று போவதாக. இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே விடுதலையை கட்டளையிட ஒவ்வொரு குடும்பங்களிலும் சந்தோஷம், சமாதானம், சுபிட்சம், வல்லமை ஆண்டவரே எப்பொழுதும் தங்கியிருப்பதாக. உம்முடைய கரத்திலேயே நாங்கள் ஒப்புக் கொடுக்குறோம். எங்கள் தேசத்துக்காக ஜெபிக்கிறோம். எங்கள் தேசம் எங்கும் இருக்கிற ஆண்டவரே இந்த மகா கொடிய கொள்ளை நோயை எங்கள் தேசத்திலிருந்து நீர் அகற்றி போட வேண்டும் சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த கொள்ளை நோயை சீக்கிரத்தில் எங்கள் தேசத்தை விட்டு அகற்றி போட வேண்டும் சொல்லி ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே எங்கள் தேசத்தை கண்ணோக்கி பாரும் ஆண்டவர். இனிமேல் மரணங்கள் வேண்டாம் ஆண்டவரே. இனிமேல் மரணங்கள் வேண்டாம் ஆண்டவரே. தடுத்து நிறுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஏராளமான குழந்தைகள் அனாதைகளாகி விட்டார்கள் ஆண்டவரே. தாய் தகப்பனை இழந்து விட்டார்கள் ஆண்டவரே. அவர்களுக்காக நாங்கள் விசேஷமாய் ஜெபிக்கிறோம். சிறு வயதிலேயே தகப்பனையும் தாய் இழந்து போன அருமையான ஆண்டவரே குழந்தைகள் பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனற்றவர்களுக்கு நான் தகப்பனாயிருக்கிறேன்னு சொன்னவரே ஆண்டவரே, அவர்களை நீர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ஆண்டவரே. விதவைகளை நியாயம் விசாரிக்கிறேன்னு சொன்னவரே ஆண்டவரே, விதவைகளாக தனித்து விடப்பட்ட பெண்களை ஆண்டவரே நீர் அரவணைப்பீராக, ஆசீர்வதிப்பீராக, தேவைகளை சந்திப்பீராக ஆண்டவரே. தாயை இழந்து தவிக்கிற, மனைவி இழந்து தவிக்கிற, பெற்றோரை இழந்து தவிக்கிற ஒருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவரை ஆறுதல் படுத்தும், பலப்படுத்தும் ஆண்டவரே. இனிமேல் இப்படி நிகழாதபடி நீர் உதவி செய்வீராக. உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்குறோம் சாமி. எங்கள் தேசத்தை ஆளுகிறவர்கள் ஞானத்தோடு நீதியோடு நியாயத்தோடு அரசால உதவி செய்யும் ஆண்டவரே. இதை கட்டுப்படுத்துவதற்கு தேவையான எல்லா நடவடிக்கைகளையும் ஆண்டவரே எடுக்கும்படியான கிருபையை தாரும். அவர் எடுக்கிற நடவடிக்கைகளை நீர் ஆசீர்வதித்து தாரும் சுவாமி. உம்முடைய கரங்களை ஒப்புக் கொடுக்குறோம் ஆண்டவரே. உம்முடைய கிருபை, உம்முடைய பிரசனம் இருப்பதாக ஆண்டவரே. இந்த வேளையில் பணியாற்றுகிற டாக்டர்ஸ், நர்சஸ் ஆண்டவரே, காவல்துறை நண்பர்கள் ஆண்டவரே, எல்லாருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. அவர்களுக்கு துணை இருப்பீராக. பலன் ஆண்டவரே சுகம் கொடுப்பீராக. எங்கள் திருச்சபையில் பாதிக்கப்பட்டிருக்கிற ஒருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒருவரையும் ஆண்டவரே நீ சுகப்படுத்தி பலப்படுத்தி வழிநடத்தும்படியாக ஆண்டவரே ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சகோதரி ஆண்டவர் ரீட்டாவுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். சகோதரி மகேஷுக்காக ஜெபிக்கிறோம். சகோதரன் ரஞ்சித்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீ சுகப்படுத்துங்க ஆண்டவரே. திரு சூடாமணிக்காக, திருமதி பீலா சூடாமணிக்காக, திரு மோகனுக்காக, திரு ஜோசப் அடிவேலுக்காக ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம். வினோத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இன்னுமாய் இந்த தொட்டில் பாதிக்கப்பட்டிருக்கிற ஒருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுவே. ஒருவருக்கும் நீர் சுகத்தையும் பலத்தையும் விடுதலையும் நீர் கட்டளையிடுவீராக ஆண்டவரே. நம்முடைய கரம் இறங்குவதாக. சுயினமாக இருக்கிற மக்கள் மற்றவர்களுக்காக கூட ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. திரு பிரபுவுக்காக, திருமதி ஃபேனி பிரபு சௌரிக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சுகத்தையும் பலத்தையும் கிருபையும் நீர் கட்டளிட வேண்டும். உடைய கரம் இறங்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. விஜய் ஆண்டுசுடைய தகப்பனாருக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பரிபூர்ண சுகத்தையும் பலத்தையும் நீர் கட்டளிட வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வயதானவர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பலவித நோய்களில் பாதிக்கப்பட்டிருக்கிறவர்கள் ஆண்டவரே ஒருவருக்காக ஜெபிக்கிறோம். இயேசுவின் வல்லமை ஒருவரையும் தொடும்படியாக, சுகத்தையும் பலத்தையும் தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்குறோம் சுவாமி. எங்கள் தேசத்திலையும் ஆண்டவரே ஒரு சுபிட்சத்தை நீர் கட்டளையிடும். எங்கள் குடும்பங்களில் ஆண்டவர் நிலைமைகளை மாற்றி ஒரு சுபிட்சத்தை கட்டளையிடும் ஆண்டவரே. எங்கள்
தனிப்பட்ட வாழ்க்கையில் நம்முடைய கிருபையை கட்டளையிடும். ஆண்டவரே, எந்த குறையும் இல்லாமல் நீர் வழி நடத்தும். எல்லாவற்றுக்கும் மேலாக நாங்கள் உமக்கு சாட்சியாக இருக்கவும். இந்த கடுமையான போராட்டமான காலங்களிலும் இயேசு எங்களை நடத்துவதை ஆண்டவரே எங்களை சுற்றி இருக்கிறவர்கள் பார்த்து உண்மை ஆண்டவரே கண்டுகொள்ளவும். ஆண்டவரே நீர் உதவி செய்வீராக. ஒருவருடைய வாழ்க்கையும் சாட்சியான வாழ்க்கையாக மாற்றும் ஆண்டவரே, நமக்கு உகந்த வாழ்க்கையாக மாற்றும். ஒருவரையும் விதமாய் ஆசீர்வதி. எங்கள் திருச்சபை மக்கள் ஒருவரையும் ஆசீர்வதியும். சிறியோர் பெரியோர் குழந்தைகள் வாலிபர் எல்லாரையும் பொறுப்படுத்திக் கொள்ளும். துதிகணமை மேலாவற்றுமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். பரமிடலில் இருக்கிற எங்கள் பிதாவே, நம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, நம்முடைய ராஜ்யம் வருவதாக, நம்முடைய சித்தம் பரமிடத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. நல்லாக திண்டுங்களுக்கு தாரும். எங்களுக்கு ரோதமாய்க்கிட்டும் செயல்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைகள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்னென்றைக்கும் உடையவர்களே, ஆமேன். வருகிற வாரத்தில் தங்களுடைய பிறந்த நாட்களை கொண்டாடுவதற்காக நாம் ஜெபிப்போம். வருகிற வாரத்தில் தங்களுடைய பிறந்த நாட்களை கொண்டாடுகிறவர்கள் எஸ் சார்லெட், செலினா சாமுவேல், டி சம்பத்குமார், தெய்வ சிகாமணி, திரு அருள், திரு இஸ்ரேல், நத்தானியல் எட்வர்ட், திருமதி ரெபேகா மூர்த்தி, கே லவ்லி ஜாய், திருமதி ஜே ஆஷா ஜஸ்டின், திரு ராய் சுதர்ஷன், பால் ஆலன் ஜெரோம், திருமதி ஹேமலதா வடிவேல், எம் ராஜ், ஜே ஆண்ட்ரூ மெர்வின், டி ஜெசிகா லாரல், டேவிட் லிவிங்ஸ்டன், எஸ் தியாகராஜன், திரு கே சுந்தர், பி பிரசில்லா, திரு கே சதீஷ், ஏ லிடியா இவாஞ்சலின், திரு ஆர் ஆப்ரஹாம், பிரின்ஸ் ராஜா, எட்வின் ஆகியோர் தங்களுடைய பிறந்த நாட்களை கொண்டாடுகிறார்கள். திரு மார்ஷல் பிரபு, திருமதி ஷீலா மார்கரெட், திரு டேனியல் ராஜ், திருமதி ஹெலன், திரு அரவிந்த் ஜெயக்குமார், திருமதி லில்லி, திரு கோவிந்தராஜ், திருமதி கோமலா ஆகியோர் தங்களுடைய திருமண நாளை கொண்டாடுகிறார்கள். இவர்களுக்காக நாம் ஜெபிக்கப் போகிறோம். அவர்களுக்காக நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த வேளையில் தங்களுடைய பிறந்த நாட்களை, திருமண நாட்களை கொண்டாடுகிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நம்முடைய பிரசன்னுடைய கிருபைகளோடு கூட இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம். அது தேவையெல்லாம் சந்திப்பீராக. நம்முடைய கரமுடைய கிருபைகளோடு இருப்பதாக. நம்முடைய உள்ளங்கையில் வரைந்து வைத்து வழிநடத்த வேண்டும்னு சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. நம்முடைய கிருபையும் பிரசன்னமும் கூட இருப்பதாக. நீர் ஆளுகை செய்யும் ஆசீர்வதியும் இந்த வருடத்தினுடைய தேவையெல்லாவற்றையும் சந்தியும். ஆண்டவரே, உடைய குடும்பம் சுபீட்சமாக இருக்கட்டும், உமக்கு சாட்சியாக இருக்கட்டும், உமை நேசிக்கிறவர்களாக இருக்கட்டும். ஆண்டவரே, நீரே வழிநடத்தும், பொறுப்படுத்திக் கொள்ளும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். அறிவிப்புகள். இந்த ஆராதனைகளில் நீங்கள் தவறாமல் கலந்து கொள்ள வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஒருவேளை வீட்டில் அமர்ந்திருக்கலாம், ஒரு ஆலயத்தில் இல்லாமல் இருக்கலாம். அதனால் ஏனோ தானவென்று நீங்கள் தயவுசெய்து இருக்க வேண்டாம்னு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். உள்ள ஆலயத்தில் நான் ஆராதனைக்கு வந்தால் எப்படி ஆயத்தத்தோடு வருவேனோ அதே போல தான் ஆயத்தத்தோடு உங்கள் மத்தியில் நான் நிற்கிறேன். தயவுசெய்து நீங்களும் சரியாக ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை 9 மணிக்கு அது ஆண்டவரை ஆராதிக்கிற வேளை, அதை மறக்காமல் நீங்கள் கடைபிடிக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஞாயிற்றுக்கிழமை மாலை 6 மணிக்கு சண்டே ஸ்கூல் டீம் லிங்க் வழியாக நடைபெறுகிறது. இந்த சண்டே ஸ்கூலில் உங்கள் பிள்ளைகளை நீங்கள் ஜாயின் பண்ணும்படியாக உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாட்கள் கடந்து போகும்படியாக நாங்கள் ஜெபிப்போம். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். ஒரு விவாக அறிக்கை இருக்கிறது. நம்முடைய இம்மானுவேல் மெத்தடிஸ்ட் தமிழ் திருச்சபையைச் சேர்ந்த திரு அகஸ்டின் சுரேஷ் பாபு அவருடைய குமாரத்தி திருநிறை செல்வி ஏ மேஞ்சலினும் செங்குன்றம் தென்னிந்திய திருச்சபை உலக மீட்பர் ஆலயத்தைச் சேர்ந்த லோகாபிராமன் அவர்களுடைய மகனும் திருநிறை செல்வனுமான எல் பிரதீப்பும் திருமணம் செய்ய நிச்சயிக்கப்பட்டிருக்கிறாள் என்று இந்த சபைக்கு நான் தெரியப்படுத்துகிறேன். இவர்களை இந்த திருமணத்தில் இணைக்கக்கூடாத நியாயமான காரணமாவது உண்டென்று யாராவது அறிந்திருந்தால் அதை திருச்சபை போதகருக்கு நீங்கள் எழுத்து மூலம் தெரியப்படுத்தலாம். இது இவர்களுக்கு முதலாம் அறிக்கை.
திருமணத்தில் இணைகிற பிரதீப் அவர்களுக்காக, மேஞ்சலின் அவர்களுக்காக ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த வேளையில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். திருமணத்தில் இணையிருக்கிற அருமையான பிரதீபுக்காக ஆண்டவரே, மேஞ்சலினுக்காக ஜெபிக்கிறோம். உடைய கரமுடைய கிருபைகளோடு கூட இருந்து அவளை வழிநடத்த வேணும். திருமண காரியங்களை ஒழுங்கு செய்வீராக, நீர் பொறுப்படுத்திக் கொள்வீராக. இனிமையான மகிழ்ச்சியான திருமண வாழ்க்கையை நீர் கட்டளையிடுவீராக. இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு கூட கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாம் தேவனுடைய வார்த்தைக்கு கடந்து செல்லுவோம். நாம் ஜெபம் செய்வோம். இந்த நாத்தும நேசமேய்ப்பரே, எந்த உள்ளத்தின் ஆனந்தமே, இன்னும் உம்மை கிட்டி சேர நான் வாஞ்சையோடு சமீபிக்கிறேன். இன்னும் உம்மை கிட்டி சேர நான் வாஞ்சையோடு சமீபிக்கிறேன். பேசும் பேசும் ஜபம் செய்யும் போது ஆண்டவா பிரியமானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். ஆண்டவா பிரியமானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். பேசும் பேசும் வேதம் தியானிக்கையில் ஆண்டவா பிரியமானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். ஆண்டவா பிரியமானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த வேளையில் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு கூட ஆண்டவரே நீர் இடைபடும்படியாய் பேசும்படியாய் கேட்கிறோம். என்னுடைய குற்றங்கள் எல்லாம் மன்னிங்க ஆண்டவரே, என்னை தகுதிப்படுத்துங்க, பரிசுத்தப்படுத்துங்க. நம்முடைய சமூகத்தில் வரக்கூடிய தகுதி எனக்கு இல்லை ஆண்டவரே, நீர் தகுதிப்படுத்துவீராக. என்னோடு கூட எங்களோடு கூட பேசுவீராக ஆண்டவரே, ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. நம்முடைய மெல்லிய சத்தத்தை கேட்டு கீழ்ப்படியும் இதயத்தை எங்களுக்கு தருவீராக. இயேசுவின் நாமத்திலேயே கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த உலகத்தில் இயேசுவுக்காக வாழ்கிற வாழ்க்கை என்று அநேகர் சொல்கிறோம். ஆனால் நான் இயேசுவுக்காக வாழ்கிறேன் என்று அநேகம் சொல்கிறோம். நான் இயேசுவினுடைய பிள்ளை, நான் இயேசுவுக்காக வாழ்கிறேன் என்றெல்லாம் நம்மை குறித்து சாட்சி கொடுக்கிறோம். ஆனால் இயேசுவே நம்மை குறித்து சாட்சி கொடுப்பாரா? இயேசுவே நம்மை குறித்து சாட்சி கொடுக்க முடியுமா? அது எவ்வளவு நன்றாக இருக்கும் பாருங்கள். நாம் ஆண்டவருடைய பிள்ளையாக இருக்கிறோம், நாம் ஆண்டவருடைய கரத்தில் இருக்கிறோம், ஆண்டவர் வழியில் நடந்து கொண்டிருக்கிறேன் என்று நான் சொல்வதை காட்டிலும் ஆண்டவராகிய இயேசு என்னை பார்த்து சொல்வாரானால், என்னை பற்றி சாட்சி சொல்வாரானால் அது எவ்விதமாக இருக்கும் என்று யோசித்து பார்ப்போம். ஒரு சில நபர்களை குறித்து ஆண்டவர் அப்படி சொல்லியிருக்கிறார், எல்லாரையும் குறித்தல்ல, ஒரு சில நபர்களை குறித்து ஆண்டவர் அப்படி பேசியிருக்கிறார். கொடுத்து வைத்தவர்கள், ஆண்டவராலே நற்சாட்சி பெற்றவர்கள், ஆண்டவராலே நற்சாட்சி பெற்ற மக்கள், அப்படி ஒரு நபரை குறித்து தான் நாம் பார்க்கிறோம். யோவான் 5:35 அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காயிருந்தான். ஆண்டவராகிய இயேசு யோவானை பற்றி சொல்கிறார், யோவான் ஸ்நானகனை குறித்து சொல்கிறார். ஆண்டவர் பிறப்பதற்கு சற்று முன்பு பிறந்தவன், ஆண்டவருக்கு வழியை ஆயத்தம் பண்ணுகிற விதத்தில் பிறந்தவன். ஆண்டவரே அவனுடைய வாழ்க்கையை பார்த்து சொல்கிறார், அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காயிருந்தான்.
அவன் ஒரு விளக்க, அவன் ஒரு வெளிச்சம், அநேகருக்கு ஆசீர்வாதமாக வாழ்ந்து மடிந்தான் என்று ஆண்டவர் அந்த யோவான் ஸ்நானகனை குறித்து சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்படி ஏன் யோவான் ஸ்நானகனை குறித்து சொன்னார் என்று நாம் பார்க்க போகிறோம். நம்மை குறித்தும் ஆண்டவர் சொல்லுவாரா? நான் இருந்து பிரகாசிக்கிற விளக்காய் நான் வாழ்ந்து மடிந்தேன் என்று என்னை குறித்து ஆண்டவர் சாட்சி பகர முடியுமா? அது எப்பேற்பட்ட பாக்கிய நிலைமையாக இருக்கும் பிரியமானவர்களே. அப்படி ஆண்டவர் சொல்ல வேண்டுமென்றால் இந்த யோவான் ஸ்நானகனைப் போல நாம் வாழ்ந்திருக்க வேண்டும். யோவான் ஸ்நானகனைப் போல நான் வாழ்ந்திருக்க வேண்டும். அவர் என்னென்ன காரியங்கள் தங்கள் வாழ்க்கையில் இருந்தது, அவருடைய வாழ்க்கையில் காணப்பட்டது என்றதை என்பதை குறித்து நாம் சுருக்கமாக நாம் பார்த்து முடிக்கப் போகிறோம். அவர் தன்னை குறித்து சொல்லும்போது யோவான் 1:23 அவர் தன்னை குறித்த ஒரு அடையாளத்தை சொல்கிறார். அவர் யார் அப்படின்னு எல்லாம் கேட்குறாங்க. யார் நீங்கள், யார் நீங்கள், யார், எலியாவா, கிறிஸ்துவா, தீர்க்கதரிசியா, நீங்கள் யார் யாருன்னு கேட்குறாங்க. அவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? நான் வனாந்திரத்தில் கூப்பிடுகிற சத்தம், அவ்வளோதான். ஐ ஆம் ஜஸ்ட் அ வாய்ஸ். எனக்கு ஒரு அடையாளமே கிடையாது, எனக்கு ஒரு அடையாளமே கிடையாது. நான் தீர்க்கதரிசி கிடையாது, நான் எலியா கிடையாது, பெரிய ஊழியக்காரன்னு சொல்கிற அளவுக்கு நான் பெரிய ஊழியக்காரனும் கிடையாது. எனக்கு பெரிய அடைமொழியெல்லாம் கிடையாது. நான் வனாந்திரத்தில் கூப்பிடுகிற சத்தம், அவ்வளோதான். ஐ ஆம் ஜஸ்ட் அ வாய்ஸ். பவுலப்போஸ்தலன் 2:12 சொல்கிறாரு, ஒருவன் தன்னை குறித்து மிஞ்சி எண்ணக்கூடாது. தன்னை குறித்து அளவோடு தான் என்ன வேணும். தனக்கு தனக்கு என்ன இருக்கிறதோ, தனக்கு என்ன தாழ்ந்து இருக்கிறதோ, எது இருந்தாலும் சரி, ஆண்டவருடைய கிருபை வரங்கள் பெற்றிருக்கலாம், உருளை உலகத்தில் அநேக ஆசீர்வாதங்களை பெற்றிருக்கலாம், ஆனால் தன்னை குறித்து என்ன, எப்படி என்ன வேண்டும் என்று பவுல் சொல்கிறார். அதிகமாக என்னாதீங்க, பெரிய மேன்மை பாராட்டும் அளவுக்கு நினைக்காதீங்க அப்படின்னு சொல்கிறார். இந்த பகுதியில் என்ன சொல்ல வருகிறார்? நாமெல்லாம் நமக்கு ஒரு அடையாளத்தை தேடுறோம் இல்லையா? நமக்கு ஒரு அடையாளத்தை தேடுறோம் கண்டிப்பாக, இல்லை நமக்கு ஒரு அடையாளம் வேணும்னு நாங்கள் நினைக்கிறோம். எனக்கு ஒரு டிகிரி, அந்த டிகிரி வச்சு தான் நான் அடையாளம் பார்க்குறேன். எனக்கு ஒருவேளை எனக்கு இருக்கிற பதவி, எனக்கு இருக்கிற பட்டம், வி நீட் சம் ஐடென்டிட்டி, ஏதாவது ஒரு அடையாளம் வேணும் எனக்கு. ஒருவேளை சில பேர் நம்மை மீறி, நம்முடைய தகுதிக்கு மீறி நம்மை பெரியவர்களாக காட்டிக் கொள்கிறோம், பெரியவர்களாக நினைத்து கொள்கிறோம்னா பெரிய ஆளுன்னு சொல்லி நம்மை நாமே உயர்த்தி கொள்கிறோம். நமக்கு அடையாளம் வேணும், எனக்கு ஏதாவது ஒரு பெரிய பதவி இருக்கணும், ஏன்னா அந்த பதவி வச்சு தான் மக்கள் கூப்பிடணும். எனக்கு இவ்வளவு பணம் இருக்கிறது, மதிப்பு இருக்கிறது, மரியாதை இருக்கிறது, புகழ் இருக்கிறது, பெருமை இருக்கிறது, இதெல்லாம் எனக்கு முக்கியமான விஷயம்னு சொல்லி வாழ்கிறோம். நிறைய பேருக்கு அதெல்லாம் ரொம்ப முக்கியம். தங்களை குறித்து மற்றவர்கள் புகழ்ந்து கொண்டே இருக்க வேணும், மற்றவர்கள் பேசிக்கொண்டே இருக்க வேணும். மற்றவர்கள் தங்களை குறித்து பேசுவது புகழ்வதெல்லாம் அவளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும். வி நீட் சம் ஐடென்டிட்டி. நமக்கு அடையாளம் கண்டிப்பாக தேவை, நமக்கு அடையாளம் கண்டிப்பாக தேவை. இந்த அடையாளத்தை நாம் இழந்துவிட நினைக்கிறல, விட்டுவிட நாம் யோசிக்கிறதில்லை. ஆனால் யோவான் ஸ்நானகனுக்கு அடையாளம் தேவையில்லை, அடையாளம் தேவையில்லை. நான் வனாந்திரத்தில் கூப்பிடுகிற சத்தம், ஆண்டவரே நான் ஒரு சாதாரண ஒரு பணிக்கு அழைக்கப்பட்டவன், வனாந்திரத்தில் கூப்பிடுகிற ஒரு சத்தம் தான், அதுக்கு மேலே எனக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். நான் வந்தால் வனாந்திரத்தில் கூப்பிடுற சத்தம் தான், அதுக்கு மேலே எனக்கு ஒன்றுமே கிடையாது, என்னை பெரிதாக எண்ணாதீர்கள், நான் ஒன்றும் இல்லை என்று சொல்லி சொல்கிறார் யோவான் ஸ்நானகன். நான் ஒன்றும் இல்லை, நான் வனாந்திரத்தில் கூப்பிடுற சத்தம் தான், அதுக்கு மேலே ஒன்றுமே கிடையாது. நாம் எப்படி நினைக்கிறோம், நம்மை குறித்து நாம் எப்படி யோசிக்கிறோம் பிரியமானவர்களே, நினைத்து பாருங்கள். நம்மை குறித்து நாம் எப்படி யோசிக்கிறோம். அது மட்டுமல்ல, 1:27 அவர் சொல்கிறார், அவருடைய பாதரட்சியை, அவருடைய செருப்பை கூட அவிழ்ப்பதற்கு நான் பாத்திரன் அல்ல. அவரை சுற்றிலும் அநேகம் பேர் இருக்கிறாங்க,
பரிசேயர்கள் சதுசேயர்கள் இத்திரளான ஜனங்கள் அவரிடத்தில் யோர்தான் நதிக்கரைக்கு வந்து அவரை பார்க்கிறார்கள். அவரிடத்தில் ஞானஸ்தானம் பெறுகிறார்கள். அவருடைய பிரசங்கங்களை கேட்குறாங்க. ஆனால் அவர் சொல்கிறாரு, நான் தகுதி இல்லாதவன். அவருடைய பாதரட்சையின் வாரை, அவருடைய செருப்பை கலட்டுவதற்கு கூட, அந்த வாரை அவிழ்ப்பதற்கு கூட எனக்கு தகுதி கிடையாதுங்க, நான் ஒன்றுமில்லை, தகுதி இல்லாதவன். தன்னை தாழ்த்துகிறார், தன்னை அதிகமாய் தாழ்த்துகிறார். தேவ சமூகத்தில் தாழ்த்துகிற நல்ல தேவ மனிதன் ஆண்டவர் தாழ்மையுள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. தாழ்மையுள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார். மீகா 6:8 தேவன் எதிர்பார்க்கிற தகுதி என்னவாம்? தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடந்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் சொல்கிறார். மனத்தாழ்மையாய் நடந்து கொள்ளுங்கள். வேறு என்னத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு? மனத்தாழ்மையாய் நடந்து கொள்ளுங்கள். உங்களுடைய உள்ளத்தில், உங்களுடைய எண்ணங்களில், நான் இவ்வளவுதான் ஆண்டவரே, நான் தகுதியற்றவன் ஆண்டவரே, ஆண்டவரே நான் ஒன்றுமில்லை என்ற எண்ணத்தில் ஆண்டவரத்தில் வர வேண்டுமே தவிர, நான் என்னுடைய சுய கௌரவம் என்னுடைய பெருமை எல்லாவற்றையும் வைத்து கொண்டு வரக்கூடாது. அன்றைக்கு ஆயக்காரன் ஆண்டவருடைய சமூகத்தில் வரும்போது அவன் ஆண்டவருடைய ஆலயத்துக்குள்ளே வரக்கூடிய தகுதி தனக்கு இல்லை என்று தெரிந்து அவன் தூரத்தில் இருந்து தன்னுடைய மார்பில் அடித்து கொண்டு, ஆண்டவரே தேவனே பாவியாகி என்மேல் கிருபையாயிரும் என்று கெஞ்சினான். தேவன் அவனை நீதிமானாக்கினார் என்று வேதம் சொல்கிறது. யோவான் ஸ்நானகன் தன்னை முழுவதுமாய் தாழ்த்தி ஒப்பு கொடுத்தார். அவருடைய பாதரட்சி அவிழ்க்கிறது கூட எனக்கு தகுதி இல்லை. எல்லார் முன்னாடியும் சொல்கிறாரு. அநேக மக்கள் இருக்காங்க, திரளான ஜனங்கள் முன்னாடி சொல்கிறார், அவர் செருப்பை அவிழ்க்க கூட எனக்கு தகுதி கிடையாது, நான் ஒன்றுமே இல்லை என்று தன்னை குறித்து தாழ்மையாய் சொல்லுகிறான். அடுத்தபடியாக என்ன நடக்கு பாருங்கள். யோவான் 3:26 அவருடைய யோவானுடைய சீஷர், அதாவது யோவானோடு கூட இருந்த சில ஊழிய நண்பர்கள் சொல்கிறாங்க, எல்லாரும் இயேசுகிட்ட போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாரும் இயேசு விடத்தில் போகிறாங்க. என்னையா, இயேசுவே உம்மிடத்தில் தானே ஞானஸ்தானம் வாங்கினார், இப்போ இயேசுகிட்ட எல்லாரும் போகிறாங்க, அவரும் ஞானஸ்தானம்லாம் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லும்போது யோவான் ஞானம் என்ன சொல்கிறாரு, அப்படியான்னு சொல்லி பொறாமப்படல. இவங்க வந்து இயேசுவை சாதாரணமாக நினைத்து கொண்டார்கள். இயேசு எப்படி அநேக மக்கள் அவருக்கு பின்னாடி போகலாம், உங்கள் பின்னாடி தானே வரணும்னு சொல்லி அப்படி ஒரு எண்ணத்தோடு சொன்னாங்க. ஆனால் யோவான் ஸ்நானகன் சொல்கிறாரு, அவர்தான் கிறிஸ்து, நான் கிறிஸ்து அல்ல, அதுதான் நடக்க வேண்டும், நான் மணவாளனுடைய தோழன், அவ்வளவுதான். மணவாளனாகிய கிறிஸ்து வந்திருக்கிறார், இன்றைக்கு மக்கள் அவரை கண்டுகொண்டால் அது எனக்கு போதும். அவர் சொல்கிறாரு, அவர் சொல்கிறார், மாறாக நான் சந்தோஷப்படுகிறேன், இயேசுவே என் மணவாளனே, நீங்கள் வந்திருக்கீங்க, நான் சந்தோஷப்படுகிறேன், என்னுடைய சந்தோஷம் சம்பூர்ணமாயிற்றுன்னு சொல்கிறாரு. 3:29 சொல்கிறார் யோவான் 3:29 மணவாளன் வந்து விட்டார், அதை பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்குது, நீங்கள் சொல்கிறது எனக்கு சந்தோஷமாக இருக்குது, என் சந்தோஷம் சம்பூர்ணமாக இருக்குது. அவருக்கு அநேக மக்கள் அவரை தேடி வர்றாங்க, அவர்கிட்ட ஞானஸ்தானம் வாங்குறாங்க, அவருடைய போதனையை கேட்குறாங்க. இதைத்தான் நான் விரும்பினேன், என்னுடைய உயர்வை அல்ல, அவர் உயர்ந்திருக்க வேணும், அதைத்தான் நான் விரும்பினேன். ஆண்டவர் மகிமைப்பட வேணும் என் வாழ்க்கையில், எனக்கு இருக்கிற குறிக்கோள் அதுதான், ஆண்டவர் மகிமைப்பட வேணும், மகிமைப்பட வேணும். நான் முக்கியம் இல்லை, பொறாமையே கிடையாது, அவர் கொஞ்சம் கூட பொறாமையே வரல, பொறாமை இல்லாத ஒரு மனிதன். நம்முடைய வாழ்க்கையில் அநேகர் நாம் பொறாமப்படுகிறவர்களாக இருக்கிறோம். மற்றவர்கள் யாராவது நம்மை விட சிறப்பு வந்துவிட்டால், நம்மை விட மற்றவர்களை புகழ்ந்து விட்டால், ஒருவேளை நமக்கு கொஞ்சம் பொறாமை வருகிறது அல்லவா? யோவான் ஸ்நானகனுக்கு பொறாமைன்றது துளி கூட இல்லை, நல்ல தேவ மனிதன். அப்படிப்பட்ட பொறாமை இல்லாத நல்ல தேவ மனிதர்களாய் நாம் இருப்போம், ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். அது மட்டுமல்ல, லூக்கா 3:19 நீங்கள் வாசிப்பீங்கன்னா, ஏரோது தவறு செய்கிறாரு, ஒரு விபச்சாரம் பண்ணுறாரு, அதை யோவான் கண்டிக்கிறாரு. அவருடைய விளைவு என்னென்னா, யோவானை அவர்கள் ஜெயிலில் போட்டு விடுகிறார்கள், சிறைச்சாலையில் போட்டு விடுகிறார்கள். அவர் ஏரோது ராஜான்னு பார்க்கலை, பாவம் பாவம்தான், பாவத்தை பாவம் என்று சொல்லுவதிலே அவருக்கு எந்த தயக்கமும் இல்லை, பாவத்தை கண்டித்து உணர்த்துவதிலே அவருக்கு எந்த தயக்கமும் இல்லை. அவர் மனிதருக்கு பயப்படுகிறவர் அல்ல, மனிதருக்கு பயந்து ஊழியம் செய்கிறவர் இல்லை, அவர் ஆண்டவருக்கு பயந்து ஊழியம் செய்கிறவர். ஆண்டவர் அவர் கொடுத்த பொறுப்பை உயிரே போனாலும் நிறைவேற்றுவேன் என்று நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். விளைவு என்னாயிட்டு, அவரை ஜெயிலில் தூக்கி போட்டாங்க, அதுக்கு பின்னாடி அவரை சிறைச்சேதம் பண்ணி அவரை கொன்று போட்டார்கள். ஏரோது அவனை கொன்று போட்டான். பரவாயில்ல,
அதை பற்றி எனக்கு கவலை இல்லை, என்னை கொன்று தானே போட்டாங்க, பரவாயில்ல, அதை பற்றி நான் கவலைப்படல. ஆண்டவர் எனக்கு கொடுத்த பொறுப்பை நான் நிறைவேற்றுகிறேன், தேவன் எனக்கு கொடுத்த பொறுப்பை நான் நிறைவேற்றி கொண்டிருக்கிறேன். நாம் செய்வோமா? உயிரே போனாலும் பரவாயில்ல, ஆண்டவர் எனக்கு ஒரு பொறுப்பை கொடுத்துருக்கார், நான் செய்வேன், எந்த விலைக்குறையும் கொடுத்தாவது நான் செய்வேன். ஆண்டவர் எனக்கு கொடுத்துருக்கிற பொறுப்பை எந்த விலைக்குறையும் செலுத்தியாவது நான் செய்வேன், விட்டுவிட மாட்டேன். கஷ்டம் வந்தாலும் சரி, அதில் பிரச்சனை வந்தாலும் சரி, அதில் எதிர்ப்பு வந்தாலும் சரி, ஆண்டவர் எனக்கு கொடுத்துருக்கிற பொறுப்பிலிருந்து பின்வாங்கவோ விலகவோ முடியாது என்று சொல்லுகிறவர்கள் எத்தனை பேர் இருக்கிறோம். யோவான் ஸ்நானகன், மரணமே வந்தாலும் பரவாயில்ல, ஆண்டவர் எனக்கு கொடுத்த பொறுப்பை விட்டு நான் வர முடியாது, ஆண்டவர் எனக்கு கொடுத்த பொறுப்பை விட்டு விலக முடியாது, அதை நான் செய்து முடிக்க வேண்டும் என்று சொல்லி தீர்மானமாய் ஊழியம் செய்தார். அவருடைய விளைவு, அவர் உயிரையும் பணயம் வைக்க வேண்டியதாயிற்று, உயிரையும் கொடுக்க வேண்டியதாயிற்று. அப்படிப்பட்ட யோவான் அது மட்டுமல்ல, தன்னுடைய இன்னுயிரையும் ஈந்தார். மரணம் வருமாயினும் பரவாயில்லைன்னு சொல்லிட்டு அவருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய நோக்கம் இருந்தது, லட்சியம் இருந்தது. அவர் வாழ்க்கையில் ஒரு பெரிய நோக்கம், ஒரு பெரிய லட்சியம் இருந்தது. பிரியமானவர்களே, அந்த வாழ்க்கையில் இருந்த நோக்கம் லட்சியம் என்னென்னா, யோவான் 3:30 யோவான் 3:30 அந்த வசனம் இப்படியாய் சொல்கிறது, அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும், அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். ஐயா, அவர் பெருகணும், நான் சிறுகணும், என் வாழ்க்கை நோக்கம் அதுதான். இயேசுவானவர் என் மூலமாய் மகிமையடைய வேணும், அவர் பெருக்கமடைய வேணும், அவர் சிறப்படைய வேணும், அவர் அறிவிக்கப்பட வேணும், அவர் வெளிப்படுத்தப்பட வேணும். ஒருவேளை அவர் வெளிப்படுத்தப்படுவதற்காக, அவர் அறிவிக்கப்படுவதற்காக, அவர் மகிமைப்படுத்துவதற்காக நான் காணாமல் போகலாம், என்னுடைய சுயம் மறைந்து போகட்டும், நான் அழிந்து போகட்டும், நான் தேய்ந்து போகட்டும், பரவாயில்லை, இயேசு பெருக வேணும், நான் சிறுக வேணும்னு சொல்கிறாரு. எவ்வளோ அழகான ஒரு வாழ்க்கை, எவ்வளோ அழகான ஒரு ஜபம், எவ்வளோ அழகான ஒரு நோக்கம் பாருங்க. அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். சுய கௌரவம், பெருமை, சுய இச்சைகள் இவை யாவும் அழிந்து போகட்டும். என்னுடைய சுய இச்சைகளும் கௌரவமும் பெருமையும் எல்லாம் அழிந்து போகட்டும். ஆண்டவரே, நீர் மகிமைப்படுவதற்கு, நீர் வெளிப்படுவதற்கு தடையாக இருக்கிற எதுவாக இருந்தாலும் சரி, என்னிடத்தில் காணப்படுகிற எந்த தடையாக இருந்தாலும் சரி, என் ஆண்டவரை மறைக்கிற அளவுக்கு, என் ஆண்டவரை மக்கள் என்னிடத்தில் பார்க்க முடியாத அளவுக்கு மறைக்கிற எதுவாக இருந்தாலும், ஆண்டவரே, அவை எல்லாவற்றையும் என்னை விட்டு எடுத்து போடுங்க, எந்த விலைக்குறையும் செலுத்தியாவது என் ஆண்டவர் அறிவிக்கப்பட வேணும், அவர் பெரிதாக தெரிய வேணும், நான் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை, அவர் உயர வேணும், அவர் மகிமைப்பட வேணும், அவர் வெளிப்படுத்தப்பட வேணும், அவர் அறிவிக்கப்பட வேணும். ஆண்டவரே, அவர் பெருக வேணும், நான் சிறுக வேண்டும். ஆண்டவரே, அவர் பெருக வேணும், நான் சிறுக வேண்டும். சுவாமி, ஆண்டவரே, கண் நோக்கி பார். இன்னைக்கு நான் என்னுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு குறிக்கோள் வைத்திருக்கிறேன்னா, அப்படிப்பட்ட ஜபம் எனக்கு இருக்கிறதா யோசிச்சு பாருங்க. அப்படிப்பட்ட குறிக்கோளோ, அப்படிப்பட்ட ஜபமோ என் வாழ்க்கையில் உண்டா? நான் பெரிதாக தெரிகிறேன், என்னுடைய நடவடிக்கைகள் பெரிதாக தெரிகிறது, அது ஆண்டவரையே மறைக்கும் அளவுக்கு பெரிதாக தெரிகிறது. ஆண்டவரே, என்னை மன்னியும். இயேசுவே, என்னை மன்னியும். ஆண்டவரே, ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்போமா? அப்பா, என்னை மன்னிங்க, நீங்கள் பெருகணும், நான் சிறுகணும். ஆண்டவரே, நீங்கள் மகிமைப்படுவதற்காக நான் இழந்து போனாலும் பரவாயில்லை,
அதுவே என்னுடைய லட்சியம், அதுவே என்னுடைய ஜபம். இப்படி வாழ்கிறவர்களாக இருப்போம்மா. அவன் தாழ்மையுள்ள ஒரு யோவான் ஞானகன். தன்னுடைய அடையாளத்தை வனாந்திரத்தில் கூப்பிடுகிற சத்தம் என்று மட்டும் அறிந்து கொண்ட ஒரு யோவான் ஞானகன். தான் யார் என்று உணர்ந்த ஒரு நல்ல தேவ மனிதன். தன்னிலை அறிந்தவன், தன்னிலை உணர்ந்தவன், ஆண்டவர் சமூகத்துக்கு முன்பாக தன்னை தாழ்த்தியவன், பொறாமை குணமில்லாத ஒரு மனிதர், தேவ மனிதர். தன்னுடைய உயிரே போனாலும் ஆண்டவர் அவர் கொடுத்த பொறுப்பை நிறைவேற்றியே தீருவேன் என்று சொல்கிற அப்படி வாழ்ந்த ஒரு மனிதர். அப்பேற்பட்ட வாழ்க்கை நமக்கு இருக்குமா? அப்பேற்பட்ட மனிதர்களாய் நாம் இருப்போமா? அப்பேற்பட்ட தேவ பிள்ளைகளாய் நாம் இருப்போமா? கண்ணோக்கி பாருங்கள். இந்த யோவான் ஞானியுடைய வாழ்க்கையை கண்ணோக்கி பாருங்கள். ஆண்டவர் சொன்னார், அதனால தான் ஆண்டவர் சொன்னார், அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காக இருந்தாங்க, அவன் தேய்ந்து விட்டான், அவன் தன்னை உருக்கி விட்டான், தன்னை அழித்து விட்டான், தன்னை ஒரு வனாந்திரத்தில் கூப்பிடுற சத்தம் என்று வாழ்ந்து என்னை மகிமைப்படுத்தி கடைசி வரைக்கும் நான் கொடுத்த பொறுப்பை உணர்ந்து மரணம் வரைக்கும் ஊழியத்தில் உண்மையுள்ளவனாய் காணப்பட்ட அருமையான யோவான் ஞானகன். தன்னை அழித்து கொண்டான், தன்னுடைய அடையாளத்தை எல்லாம் அழித்து கொண்டான். அப்படி வாழ்கிற யோவான் ஞானனைப் போல என்னால் இயன்ற அளவுக்கு நான் ஆண்டவருக்காக வாழ்கிறவனாய் நான் காணப்படுகிறேனா? அப்படி தன்னுடைய அடையாளத்தை கூட அழித்து கொண்டு ஆண்டவரை மகிமைப்படுத்தி வாழ்ந்த ஒரு தேவ மனிதனை குறித்து நான் சொல்லி முடிக்க ஆசைப்படுகிறேன். 1840 பெல்ஜியத்தில் பிறந்தவர் ஜோசப் டி வெஸ்டர் என்ற தேவ மனிதன். ஆண்டவருடைய பணியில் ஆர்வமுள்ள அந்த தேவ மனிதர் ஆண்டவருடைய அருள் பணியாளராக தன்னை அர்ப்பணித்து கொண்டார். ஆண்டவரை அதிகமாய் நேசித்த ஒரு நல்ல தேவ மனிதர். அவர் ஒரு குருவானவராக சேக்ரட் ஹார்ட் என்ற பிரிவில் பேராயராலே அபிஷேகம் பண்ணப்பட்டார். அவர் குருவாக மாறிய பின்பு ஹவாய் தீவுகளுக்கு அனுப்பப்பட்டார். அந்த நாட்களில் ஹவாய் தீவுகளில் அந்த இடங்களில் குஷ்டரோகிகள் இருந்தார்கள். அவர்களெல்லாம் தீண்டப்படாதவர்கள். அந்த காலங்களில் குஷ்டரோகிகளுக்கு அதிக வசதிகள் கிடையாது, நல்ல மருந்து மாத்திரைகள் கிடையாது, கவனிப்பு எதுவும் கிடையாது. அவர்கள் அருவறுக்கப்படத்தக்கவர்களாக இருந்தார்கள். அவருடைய புண்களிலிருந்து நாற்றம் வரும், எனவே மக்கள் அவர்கள் பக்கத்திலே போகமாட்டாங்க. புறக்கணிக்கப்பட வேண்டியவர்கள், அருவறுக்கப்படத்தக்கவர்கள். எனவே என்ன செய்தாங்கன்னா, அவங்களையெல்லாம் ஒதுக்கி தள்ளி அவங்களோட நம்ம வாழ முடியாதுன்றதுனால இந்த குஷ்டரோகம் யாருக்கெல்லாம் வந்ததோ, யாரையெல்லாம் பாதிச்சதோ, அவர்களையெல்லாம் கொண்டு போய் மொலாக்கா என்ற தீவில் அடைத்தார்கள். ஏராளமான குஷ்டரோகிகளை கொண்டு போய் மொலாக்கா தீவில் வைத்தாங்க. குஷ்டரோகம் வந்துருச்சுன்னா அவ்வளோதான், அதுக்கப்புறம் அவங்க குடும்பத்தை விட்டு பிரிச்சிருவாங்க. அவங்க சாகிற வரைக்கும் அங்கே தான் இருக்கணும், திரும்பலாம் வர முடியாது. அந்த மொலாக்கா தீவுக்கு போயாச்சுன்னா திரும்ப வர முடியாது. ஏனென்றால் அவர்கள் குஷ்டரோகிகள், சபிக்கப்பட்டவர்கள். திரும்ப அவங்க குடும்பம், வீடு, அப்பா அம்மா எதுவும் இல்லை. அவங்க அந்த மொலாக்கா தீவில் இருந்து அங்கேயே வாழ்ந்து அங்கேயே மடிய வேண்டியவர்கள், அவ்வளவுதான். அதுதான் அவருடைய தலையெழுத்து. இதை குறித்து அதிகமாய் சிந்தித்து அந்த மக்களை குறித்து கரிசனை கொண்ட ஜோசப் டி வெஸ்டர் என்ற அருமையான தேவ மனிதர் தன்னுடைய பேராயரிடத்தில் அனுமதி கேட்கிறார். அந்த மக்களுக்கு போய் நான் ஊழியம் செய்யலாமே, அந்த மக்களுக்கும் இயேசு வேண்டுமே, அந்த மக்களுடைய காயங்களை கட்ட வேண்டுமே, அந்த மக்களுடைய தேவைகள் சந்திக்கப்பட வேண்டுமே, நான் எந்த விதத்திலாவது அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டுமே, அவர்களுக்கு இயேசுவின் அன்பை அறிவிக்க வேண்டுமே என்று சொல்லி பாரத்தோடு கூட தன்னுடைய பேராயரிடத்தில் அவர் பேசுகிறார். அவருடைய பேராயர் சொல்கிறார், ஜோசப், அந்த தீவுக்கு நான் உன்னை அனுப்ப தயாராக இருக்கிறேன், ஆனால் புரிந்துகொள்,
அவர்களெல்லாம் படு பயங்கரமாக மிகவும் பாதிக்கப்பட்ட குஷ்நோய்கள், தொழு நோயாளிகள். அந்த தீவுக்கு நீ போய்விட்டால் நீயும் அவர்களைப் போல் அங்கே இருந்து மடிய வேண்டும், திரும்ப வர முடியாது, ஆயத்தமா என்று கேட்டார். உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இழந்து விடவேன், அவ்வளவுதான், இனி அந்த தீவில் இருக்கிற குஷ்நோய்களோடு உன்னுடைய வாழ்க்கை முடிந்துவிடும். ஒருவேளை உனக்கும் குஷ்நோகம் அந்த காலத்தில் தொற்று வியாதியாக இருந்தது, உனக்கும் தொற்றிவிடும், திரும்ப வர முடியாத ஒரு நிலைமை ஏற்பட்டுவிடும், எங்களையெல்லாம் வந்து நீ பார்க்க முடியாது, அந்த மொலாக்கா தீவில் உன்னுடைய வாழ்க்கை முடங்கி போய்விடும், குஷ்நோய்களோடு குஷ்நோய்களாய் நீ மாறிவிடுவாயே என்று சொல்லி பேராயர் சொல்லுகிறார். ஜோசப் டி வெஸ்டர் என்று அழைக்கப்பட்ட அருமையான இந்த தேவ மனிதன் ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்து ஆண்டவரே அவளை நேசிக்கிறேன், ஆண்டவர் சொன்னார், அருமையான மகனே நான் அவர்களை நேசிக்கிறேன், என்னுடைய அன்பு அவர்களுக்கு உண்டு, அதை நீதான் பகிர்ந்து கொள்ள வேண்டும்னு சொன்னார். இந்த ஜோசப் டி வெஸ்டர் என்று அழைக்கப்படுகிற இவர் ஃபாதர் டேமியன் என்ற பெயர் அவருக்கு கொடுக்கப்பட்டது. மே மாதம் 10ஆம் தேதி 1873 படகில் ஏறி அந்த மொலாக்கா தீவுக்கு அவர் புறப்பட்டு சென்றார். அந்த மொலாக்கா தீவில் போய் அந்த குஷ்நோய்கள் நடுவில் இயேசுவின் அன்பை அறிவித்தவராக காணப்பட்டார். அவர்களுக்கு தண்ணீர் வசதி செய்து கொடுத்தார். தண்ணீர் வசதி செய்வதற்கு அவர்களுக்கு உதவிகள் செய்து கொடுத்தார். அவர்களுக்கு பாடங்கள் படித்து கொடுத்தார், வேத வசனங்களை படித்து கொடுத்தார். அவர்கள் காயங்களை கட்டினார், மருத்துவ உதவிகளை செய்தார். அவர்களை அருவறுக்கவில்லை. அவர்களுக்கு எப்படி காய்கறிகளை விளைவிக்க செய்வதென்று சொல்லி அந்த தீவில் அவர்களுக்கு விளைநிலங்களை உருவாக்கி அவர்கள் சாப்பாட்டுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் அவர் செய்தார். இப்படி எந்தெந்த விதங்களிலே அவர்களுக்கு உதவி செய்ய முடியுமோ எல்லா உதவிகளையும் செய்து அவர்களை ஆண்டவருக்குள்ளே அவர்களை வழி நடத்தினார். ஒரு சிறிய ஆலயமும் கட்டினார். அவர்கள் அவரை மிகவும் நேசித்தார்கள். அவள் நடுவில் இப்படி ஆண்டவருக்காக தன்னை வெறுத்து ஒடுக்கி ஊழியம் செய்த ஃபாதர் டேமியன் என்று சொல்லக்கூடிய ஜோசப் டி வெஸ்டர் 11 நடுவில் ஊழியம் செய்த பின்பு ஒரு நாள் அவர் காலை வேளையில் அவர் சுடு தண்ணீர் வைக்கும்போது, அடுப்பை பற்ற வைக்கும்போது கொதிக்கும் தண்ணீர் அவருடைய காலில் பட்டது. கால்கள் புண் ஆகிவிட்டது. ஆனால் காலில் வலியே தெரியவில்லை. காலில் கொஞ்சம் கூட வலி இல்லை. அவர் உணர்ந்து கொண்டார், தன் குஷ்ரோகி ஆகிவிட்டோம் என்று. அதுதான் குஷ்ரோகிகள் ஆவதற்கு முதல் அறிகுறி, வலி தெரியாது. கொதிக்கும் தண்ணீர் காலில் கொட்டிவிட்டது, கால்கள் ரணமாகிவிட்டது, ஆனால் வலியே தெரியவில்லை. அன்றைக்கு 11 கழித்து அவர் இப்படி அவரே ஒரு குஷ்ரோகியாக மாறினார். அடுத்த நாள் அவர் ஆராதனையில் பேசும்போது, நானும் உங்களில் ஒருவன், எனக்கும் உங்களுக்கும் எந்த வித்தியாசம் இல்லை என்று அவள் நடுவில் அவர் பேசினார். அப்பொழுது அந்த குஷ்நோய்களெல்லாம் கண்ணீர் விட்டார்கள். அருமையான இந்த இளைஞன் தன்னுடைய அருமையான வாழ்க்கையை விட்டுவிட்டு நமக்காக இங்கே வந்து நம்மை போல அவரும் ஒரு அருவறுப்பான குஷ்நோகியாய் மாறிவிட்டாரே என்று எண்ணினார்கள். அழகானவருடைய சரீரம் கொஞ்சம் கொஞ்சமாக அருவறுப்பாக மாறி போனது. அவருடைய சரீரத்தில் புண்கள் ஏற்பட்டது. அவருடைய சரீரமெல்லாம், அழகானவருடைய சரீரமெல்லாம் அழுகத் தொடங்கியது. தன்னை ஆண்டவருக்காக தன் அடையாளங்களை எல்லாம் அழித்து கொண்ட தேவ மனிதன். ஆனாலும் அவர் எஞ்சிய நாட்களிலும் தொடர்ந்து அவர் தேவ பணி செய்தார். தொடர்ந்து 5 அவர்கள் மத்தியில் தன்னால் இயன்ற அளவுக்கு அவர்களுக்கு உதவி செய்து, அவளுக்கு சேவை செய்து, பணிவிடை செய்து இயேசுவின் அன்பை அவர்களுக்கு அறிவித்து வாழ்ந்தார். 16 அவர்கள் நடுவில் ஊழியம் செய்த பின்பு April 15 1889 தன்னுடைய 49 அவர் மரணப்படுக்கையில் வீழ்ந்தார். அவர் ஆண்டவருடைய சமூகத்தில் கடந்து சென்றார். ஆண்டவரே என கொடுத்த பொறுப்பை நிறைவேற்றிவிட்டேன் என்று முணுமுணுத்தவாறே ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு சென்றார். அவர் சொன்ன வாசகங்களெல்லாம் என்ன தெரியுமா? நான் என்னை குஷ்ரோகியாக மாற்றுகிறேன். ஏன் தெரியுமா? நான் குஷ்ரோகியாக நான் என்னை மாற்றுவதனால அநேக குஷ்ரோகிகள் இயேசுவை அறிந்து கொள்கிறார்கள். அவர்களை நான் ஆதாயம் செய்வதற்காக நான் குஷ்ரோகியாக மாறிவிட்டேன் சொல்கிறார். ஐ மேக் மை செல்ஃப் எ லெப்பர் ஸோ தட் த அதர் லெப்பர்ஸ் கேன் நோ ஜீசஸ் கிரைஸ்ட். I will gain all the other lepers for Jesus Christ. மற்ற குஷ்ரோகிகளையும் இயேசுக்கு ஆதாயம் செய்ய நான் குஷ்ரோகியாக
குஷ்டரோகியாக தயாராக இருக்கிறேன்னு சொன்னார். அது மட்டுமல்ல, அவர் அங்கிருந்து போக வேண்டும்னு சில பேர் சொன்னாங்க ட்ரீட்மெண்ட் எடுப்பதற்காக. அதற்கு அவர் சொன்னார், இந்த வேலையை விட்டு, இந்த குஷ்டரோகிகளை விட்டு, இந்த மகத்துவமான பணியை விட்டு சென்று தான் என்னுடைய உடலையும் என்னுடைய உயிரையும் காப்பாற்ற வேண்டுமென்றால் அது எனக்கு அவசியமில்லை, அது எனக்கு அவசியமில்லை, கடைசி வரைக்கும் உயிரோடே நான் வாழ்ந்து விடுகிறேன் என்று சொல்லி தன்னை அர்ப்பணித்து வாழ்ந்தார். அருமையானவர்களே, ஜோசப் டி வெஸ்டர் என்ற ஃபாதர் டேமியன், அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும், அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். அவருடைய அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, ஆண்டவரை மட்டுமே பிரதிபலித்த ஒரு வாழ்க்கை. சில ஆண்டுகளுக்கு பின்பு, அவர் மரித்த பின்பு, அந்த தீவுகளுக்கு சென்ற சில ஊழியர்கள் அந்த குஷ்டரோகிகள் இடத்துல இயேசுவை பற்றி சொல்லி கொண்டிருக்கும் போது அவங்க சொன்னாங்க, நீங்கள் சொன்ன இயேசுவை பற்றி எங்களுக்கு தெரியும், ஆனால் எங்களிடத்திலும் ஒரு இயேசு இருந்தார், உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டாங்க. அவர்களுக்கு அதிர்ச்சியாக இருந்தது. உங்கள் மத்தியிலே இயேசு இருந்தார், ஆமாம், அந்த இயேசு எங்கள் மத்தியிலும் இருந்தார்னு சொன்னாங்க. எங்கே இருந்தார்னு சொன்ன உடனே அவர்கள் அழைத்து சென்றார்கள். ஒரு மரத்தடியில் ஜோசப் டி வெஸ்டர் என்ற ஃபாதர் டேமியனை புதைத்த இடத்தை காட்டி, அந்த இயேசு இங்கே மரித்து இங்கே அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார், எங்களுக்காக வந்தவர், எங்கள் காயங்களை கழுவினார், எங்களை தொட்டு தூக்கினார், அரவணைத்தார், கண்ணீரை துடைத்தார், நீங்கள் சொன்னதெல்லாம் அவர் செய்தார், இயேசுவை பற்றி என்னென்ன சொன்னீர்களோ அதையெல்லாம் எங்களுக்காக செய்தார், எங்கள் நடுவில் இதோ இந்த இயேசு, எங்கள் நடுவில் வாழ்ந்த இயேசு என்று அவர் அடையாளம் காட்டினார்கள். பிரியமானவர்களே, அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். தன்னை சிறுத்து தன் அடையாளங்களையெல்லாம் கூட அழித்து இயேசுவை மட்டும் உயர்த்தி காட்டிய, இயேசுவை மட்டும் பிரதிபலித்து காட்டிய அருமையான ஃபாதர் டேமியன். யோவான் ஸ்நானகன் அப்படித்தான் வாழ்ந்தார். தன் அடையாளங்களை, தன்னுடைய காரியங்களை எல்லாம் பெரிதாக எண்ணாமல், இயேசு பெருக வேண்டும், என் சுய கௌரவம், என்னுடைய சுய பெருமை, எனக்கென்று எதுவுமே இல்லை, இயேசு மகிமைப்பட்டால் போதும், இயேசு என்னில் வெளிப்பட்டால் போதும், இயேசு என் மூலமாய் அறியப்பட்டால் போதும், இயேசுவை நான் வெளிப்படுத்தினால் போதும். இப்படிப்பட்ட சவால் நிறைந்த வாழ்க்கைக்கு ஆண்டவர் உங்களையும் அழைக்கிறார். வருவீர்களா? ஆண்டவரை ஏற்றுக்கொள்வீர்களா? ஆண்டவரை யோவான் ஸ்நானகனைப் போல பிரதிபலிப்பீர்களா? ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இயேசுவை பின்பற்றுபவர்கள் யார்? அவரைப் போல, யோவான் ஸ்நானகனைப் போல எரிந்து பிரகாசிக்கிற விளக்காக இருந்த யோவான் ஸ்நானகனைப் போல இயேசுவை பின்பற்றும் மனிதர்கள் இருக்கிறீர்களா? இயேசுவுக்காக இழக்க தயாராக இருக்கிற மனிதர்கள் இருக்கிறீர்களா? யோசித்து பாருங்கள். இயேசுவை பின்பற்றும் மனிதர்கள் யார் இந்த உலகத்திலே? எந்த இயேசுவை பின்பற்றும் மனிதர்கள் யார் இந்த பார்தனிலே? இயேசுவை பின்பற்றும் மனிதர்கள் யார் இந்த உலகத்திலே? எந்த இயேசுவை பின்பற்றும் மனிதர்கள் யார் இந்த பார்தனிலே? சுய வெறுப்பின் கோட்டிற்கு வா நீ வா, நயமாக அழைக்கிறார் வா நீ வா. பிசாசு மாமிசம் பாவம் உலகை விட்டு நீ வா வா நீ வா. இயேசுவை பின்பற்றவா, எந்த இயேசுவை பின்பற்றும் மனிதர்கள் யார் இந்த பூவுலகில்? எந்த இயேசுவை பின்பற்றும் மனிதர்கள் யார் இந்த பூவுலகில்? ஆசைகள் அனைத்தையும் அழித்திடவா நீ வா, உன்னை சிலுவையில் பதித்திடவா நீ வா. இச்சையின் வலையில் நீ சிக்கிவிடாதே வா வா நீ வா. இயேசுவை பின்பற்றவா, எந்த இயேசுவை பின்பற்றும் மனிதர்கள் யார் இந்த பூவுலகில்? எந்த இயேசுவை பின்பற்றும் மனிதர்கள் யார் இந்த பூவுலகில்?
நாம் ஜெபிப்பவங்களை நேசிக்கிறவங்கள் அன்பின் ஆண்டவரே, இயேசுவை பிரதிபலிக்கிற அருமையான ஒரு வாழ்க்கை எங்களுக்கு தாரும். யோவான் ஸ்நானகனைப் போல ஆண்டவரே, உம்மை நாங்கள் பிரதிபலித்து நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவும் வேண்டும். அப்படிப்பட்ட மகிமையான வாழ்க்கை எங்களுக்கு தாரும். அப்படி தங்களை ஒப்புக் கொடுக்கிற ஒருவரையும் நீர் ஆசீர்வதியும் சுவாமி. நம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். எந்த ஜீவன் இயேசுவே சொந்தமாக ஆளுமே என்ற பாடலை நாம் பாடுவோம். எந்த ஜீவன் இயேசுவே சொந்தமாக ஆளுமே, எந்த காலம் நேரமும் நீர் கையாடி ஏறுளும், எந்த கை பேரன்பினால் ஏவப்படும், எந்த கால் சேவை செய்ய வீரையும் அழகாக வீழங்கும், எந்த நாவு இன்பமாய் உம்மை பாடவும் என் வாய் மீட்பின் செய்தி கூறவும் ஏதுவாக்கி ஏறுளும், எந்த சீக்கம் இயேசுவே ஓப்புவித்து வீட்டேனே, எந்த நெஞ்சில் தங்குவீர் அதை நீத்தம் ஆளுவீர், உந்தன் பாதம் பற்றினே எந்த நேசம் ஊற்றினே, என்னையே சமூலமாய் தத்தம் செய்தே நீத்தமாய். நாம் ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நாளின் ஆராதனையில் நம்முடைய பிரசன்னுடைய கிருபை எங்களோடு கூட இருந்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களோடு கூட நீர் பேசினீர் என்று நாங்கள் நம்புகிறோம். யோவான் ஸ்நானகனைப் போல உம்மை பிரதிபலிக்கிற ஒரு வாழ்க்கை, நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவும் வேண்டும், எரிந்து பிரகாசிக்கிற ஒரு வாழ்க்கை எங்களுக்கு தாரும். அப்படியாய் தீர்மானிக்கிற ஒருவரையும், அப்படி உம்மை பின்பற்றி ஆண்டவரே ஒப்புக் கொடுத்த ஒருவரையும் நீர் ஆசீர்வதி. உம்முடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்குறோம் ஆண்டவரே. இந்த வாரம் முழுவதும் உம்முடைய பிரசன்னுடைய கிருபை எங்களோடு இருக்கட்டும். எங்களுடைய தேவைகளெல்லாம் சந்தியும் ஆண்டவரே. எங்களை நோயின் தாக்கங்களிலிருந்து விலக்கி பாதுகாத்து கொள்ளும். உம்முடைய கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம், ஒப்புக் கொடுக்குறோம் சுவாமி. யார் யார் தங்கள் காணிக்கைகளை படைக்கிறார்களோ ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும், ஏற்ற பலனையும் ஆசீர்வாதத்தையும் தாரும். கொடுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்னுடைய வசனத்தின்படி கொடுக்கிற ஒவ்வொருவரையும், ஒவ்வொரு குடும்பங்களையும் நீ தாங்கும்படி ஆசீர்வதிக்கும்படி கேட்கிறோம். உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்குறோம் மீண்டும் ஆண்டவரே. மறுவாரம் வரைக்கும் உம்முடைய பிரசன்னம் எங்களோடு இருந்து ஒவ்வொரு நாளும் எங்களை தாங்க முடியாய், பலப்படுத்த முடியாய், வழிநடத்த முடியாய் கேட்கிறோம். உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம், ஒப்புக் கொடுக்குறோம் சுவாமி. இயேசுவின் நாமத்தில் துதி ஸ்தோத்திரங்களோடு கூட இந்த ஜபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், தூயாவியானவருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலமும் தங்கி தரித்திருப்பதாக, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமேருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமேன்.